டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒன்பதாவது அதிகாரம் திருமூர்த்திகளின் சேட்டை கணித்த முறை அப்படின்னா திருமூர்த்திகள்னால் படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று பணிகளை செய்யக்கூடிய மும்மூர்த்திகள் என்று பொருள் அந்த மும்மூர்த்திகளுடைய நிலைப்பாடு என்ன அந்த நிலைப்பாட்டை பற்றி பேசிவிட்டு சுருக்கமாக ஒரு வரியில் தான் சொல்கிறார் மீறி மூன்று வரியில் ஒரு அழகான உலகியல் டெக்னிக் உலகியல் உத்தி ஒன்று இந்த பாட்டில் இருக்குது இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் பணி வாங்கணும் வேலை வாங்கினோம்னா என்ன செய்யணும் அவரை புகழ்ந்து ஒன்றை மாறி இருக்குப்பா கிட்டிகார பையன்பா நீ அருமையான பையன்பா ராஜா அப்படின்னு தட்டி கிட்டி கொடுத்த அவன் குஷியாகிடுவான் உடனே அவன்கிட்ட ஒரு வேலை கொடுத்துடலாம் அவனும் கரெக்டாக செஞ்சுருவான் முகம் போனான்னு இந்த உத்தியை ரொம்ப அழகாக இந்த பாட்டில் திருமூலர் வைத்திருக்கிறார் என்னுடைய பேராசிரியர் என்கிட்ட ஒரு செய்தி அழகாக சொல்வார் அது என்கிட்ட இருபத்தஞ்சாவது முறை சொல்கிறார் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல முடியுமா ஐயா நீங்கள் முன்னாடியே ஆயிரம் தடவை சொல்லிட்டீங்கன்னு உடம்பு பவ்யமாக இப்போ தான் புதுசாக கேட்குற மாதிரி கேட்பேன் அவருக்கும் தெரியும் நாம் பல தடவை என்கிட்ட சொல்லியிருப்போம் இருந்தாலும் அவரும் புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லுவார் இது எங்களுக்குள்ளே நடக்கிற நாடகம் என்னண்ணா எல்லாம் முடிஞ்ச ஒரு பாடு விஷயம் என்ன ஒரு வேலை கொடுக்கும் அந்த வேலையை நம்ம உடனே போய் செய்யணும் இதெல்லாம் அண்டர்ஸ்ட் அந்த மாதிரி திருமூலர் இதில் ரொம்ப அழகான அந்த உலகில் உத்தியை வச்சிருக்கிறார் என்ன சொல்கிறார் ஓலக்கம் சூழ்ந்த உளப்பிலி தேவர்கள் ஓலக்கம்னா திருவோலக்கம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அரசர்கள்லாம் அமைந்திருக்கிறது திரு ஓலக்கத்தில் எழுந்தருளினார் அந்த மாதிரி சிவரா சிவபெருமான் கைலாயமனையில் உமையம்மையோடு எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்கள் நிறைந்திருக்கிற அந்த திருவோலக்க சபையில் உளப்பிலி தேவர்கள் அழியாத தன்மை பெற்ற பிறப்பிறப்பற்ற அந்த தேவர்களும் சிவபெருமானுடைய அந்த திருவோலக்க சபையில் கூடி கூடியிருந்தாங்களாம் அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே போய் வணங்கியிருக்கார் அப்போ போகிறப்ப சிவபெருமானை எப்படி அவர் காட்சி கொடுத்தாரோ பாலொத்த மேனி அப்படின்னா என்ன முழுமையாக திருநீர் பூசியிருக்கிறார் அதுக்கு பேர் உள்தூளனம் பேர் இப்போ கூட நீங்கள் பல சிவபெருமான் கோயிலில் பார்த்துருப்பீங்க சிவலிங்கத்துக்கு ஒரு பெரிய துணி பைய துணியில் வந்து விபூதி முழுசாக கையில் பிடிச்சி இப்படி கட்டிட்டு இப்படி இப்படி ஆட்டுவாங்க அந்த விபூதி முழுக்க சிவலிங்கத்து மேலே விழும் பார்த்துருப்பீங்க அதுக்கு பேர் உள் தோழனும் அந்த மாதிரி பல அடியார்கள் அந்த காலத்தை விபூதியை உடம்பு பூரா பூசிட்டு அப்படியே வெள்ள வெள்ளையேன்னு இருப்பாங்க அவர் கருப்பாக இருப்பார் ஆனால் உடம்பு பூரா திருமேனி பூரா இப்போ நான் காசியில் போனும்போது பார்த்தா நிறைய பேர் அப்படி தான் உடம்பு பூரா விபூதி இருக்கிறாங்க இந்த அகோர சாமியார்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வெறும் அவ்வளோ கடுமையான குளிர் நமக்கு நடுங்கும் அவர் வெறும் லங்கோடு கட்டிக்கிட்டு உடம்பு பூரா விபீதி இருப்பார் அவருக்கு எந்த குளிரும் இருக்காது சிவருமான் அப்படி இருந்தாராம் ஒருவேளை பனிமலையில் இருக்கிறதுனால அவருக்கும் அந்த டெக்னிக்கல் அகோரிகள் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க குளிர் உடம்பு பூரா பால் போல இருந்தாராம் அவர் செம்மான் செவ்வியன் சிவந்த மேனியன் சிவருமான் ஆனால் இங்கே முழுக்க திருமணம் பூஜ்கினால பாலொத்த மேனியன் பால் போன்ற மேனி திருநீர் பூசியிருக்கார் பனிந்து அடியேன் தொழ ஏ திருமூல சொல்கிறார் பாட்டு நூற்றி எட்டாவது பாட்டு போய் அவர்கிட்ட கே அவள் பணங்கண்ணா பன்னிரந்த இவராக போய் உங்களை மாட்டிக்கிட்டார் போய் பன்னிந்து அடிதோழ அந்த பாலோத்த என்னை சிவருமான் என்ன சொன்னாராம் எப்படி ஒரு புகழறார் உங்களுக்கு புரியத்தை ஐஸ் வைக்கிறார் திருமூலருக்கு சிவபெருமான் ஐஸ் வைக்கிறார் மூணாவது அடி மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்பு நீ என்ன நியாயம் இது திருமாளுக்கும் பிரம்ம தேவனுக்கும் நீ பா நீ பெரியாள் எப்படி சிவபெருமான் பாராட்டுறாரு நீ பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இணையானவன் ஒ ஒப்பானவன் நீ மாற்ற பொருந்தவன் அப்படி புகழறார் எதுக்கிடான்னு தான் நல்லாது நீ சொல்லிட்டு சொல்கிறாரா ஞாலத்து இந்த உலகத்தில் இந்த பூமியில் பூ உலகில் ஞாலத்து நம் அடி நல்கிடு என்றானே நீ போய் நம் அடி என்று சொன்னால் நாம் வழங்கியிருக்கிற இந்த ஞானத்தை ஞானமாக இருக்கிற ஒன்பது ஆகமங்களை இதன் கருத்துக்களை தமிழில் போய் திருமந்திரமாக நீ சொல்லு முன்ன சொன்னார் பாருங்க என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்போது எவ்வளோ அழகான இந்த உலகில் உத்தியுது ஒருத்தர்கிட்ட சொல்லணும் ஒரு பெரிய வேலை கொடுக்குறாரு ஏன்னா பூமிக்கு மனிதராக வந்து பிறந்து ஆகமத்தையெல்லாம் தமிழில் செஞ்சு ஒன்பது தந்திரமாக பொதுமக்கள்கிட்ட கொடுக்கணும் அதுக்கு முதல்ல அவர் பாராட்டுறார் நல்ல பாராட்டு சார் இப்படி பாராட்டினா எல்லோரும் தான் வேலை திருமாலுக்கும் திருமாளுக்கும் பிரம்மனுக்கும் நிகரானவன் அங்கே ஒரு குறிப்பு தரார் அப்போ என்ன சைவர்கள் ஏன் முப்போதும் திருநீர் பூசுவாங்க எனக்கு தெரிஞ்ச பல சைவர்கள் கையில் எப்பவுமே திருநீற்று போய் வச்சுருப்பாங்க பூசுவாங்க கொஞ்சம் வேறு வந்ததுன்னா உடனே உடனே எடுத்து பூசிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ திரு நெற்றி நீ நீர் இல்லாத நெற்றி பால் எப்பொழுதும் திருநீர் புழிய காட்சி கொடுப்பாங்க ஞான சம்பந்த திருநீற்று பதிகம் ரெண்டு பதிகம் பாடுகிறார் இருபது பாடு நாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடுகிறார் கற்றுணை பூட்டியோர் கடலீர் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே சுந்தர பெருமான் ஒரு நீட் திருநீற்று பதிகம் பாடுறார் எல்லாரும் திருநீற்றினுடைய பெருமையை சொல்லியிருக்கிறாங்க திருநீர் ஆலவாயான் திருநீர் இவற்றையெல்லாம் நம்ம சமய குரல்கள் அருமையாக திருநீற்று பெருமையை பாடியிருக்கிறார்கள் அந்த திருநீற்றின் பெருமையை சொல்கிறதுக்கு தான் பாலோத்தமேனி என்று சொல்கிறார் இப்போ இங்கே அடின்னு சொன்னால் சரியாக புரிந்து கொள்ளணும் அவருடைய ஞானம் திருவிடி தீட்சைன்னா என்ன தப்பாக உலகத்தில் நடக்குது தப்பாக உலகத்தில் நடக்குது திருவிடி தீட்சினா இந்த சீடர்களை உட்கார வச்சு குருபுராணம் ஒரு பெரிய மேடை மேலே உட்காந்துட்டு ரெண்டு காலை தூக்கி அவர் தலைவர் வைக்கிறார் இது மண் தீண்டும் பாதமாச்சே சிவபெமான எங்கே உட்காந்துருக்க சில இருக்கார் சிவன் உரைகிற இடம் இன்சான் உடம்புக்கு சிரஸ் பிரதானம் இல்லையா அங்கே சிவருமான இருக்கிற போய் இவர் மண் தீண்டுகிற கால புண்புடித்த காலையாக வைக்க முடியும் திருவடி என்றால் ஞானம் அதுக்கு பேரே திருவடி ஞானம் ஞானமேயாய திருப்பாதம் காட்டி எனவே ஞானத்தைத்தான் அவங்க அடி திருவடி என்று குறியீட்டு சொல்லாக பரிபாஷையாக சொன்னார்கள் பாதோதகம் அப்படின்னா அர்த்தம்னா இந்த புண்ணு பிடிச்ச மண் பிடிச்ச கால குடிக்கிறது குடிக்கிறதில்ல ஒரு ஞானி குருபுராவுடைய ஞானமாக இருக்கிற அந்த திருவடியிலேருந்து வருகுது பாருங்கள் அந்த ஞானமாக அதை உங்கள் செவி வாயாக நெஞ்சு நீங்கள் பெற்றால் மோட்சம் கிடைக்கும் பிறவா நெறி கிடைக்கும் இந்த கால கண் தண்ணி கழுவி கொடுத்தீங்கன்னா கிடைக்குமா இங்கே பாட்டில் பாருங்கள் அந்த திருவடி அந்த ஞானத்தை நல்கிடு யாருக்கு இந்த உலகத்தாக இருக்குது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் திருமூலர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு ஒன்பது தந்திரமாக ஒன்பது ஆக முறை கொண்டு கொடுத்தார் அதனால தான் முருகப்பெருமான வரலாற்றில் பார்த்திங்கன்னா அவர் பிறந்தது சிவர்மான ஆறுமுகம் என்று சொன்னேன் ஈசானியம் மேலே இருக்கிறது அதோமுகம் கீழே ஆறு முகத்தினுடைய ஆறு நெற்றிக்கல் வந்து ஆறுமுகம் வந்தார் சி முருகப்பெருமான அருமுக சிவன் ஒரு பேர் பாம்பன் சாமி சொல்கிறார் முருகனுக்கு ஒரு பேர் அருமுகச் சிவன் அதனால் தான் எல்லாம் மேலேருந்து ஞானத்தினால் வந்தாங்க இப்போ நாமெல்லாம் வினையினால் பிறக்கிறோம் சம்பந்தர் திரு அவதாரம் செய்தருளினார் சேர்க்கழன் வள்ளலார் என்ன சொல்கிறார் நீ வருவிக்க உற்றங்கிறார் இறைவன் நீ போய் ஆறாயிரம் பாட்டு பாடு உருப்பா உரையடை தமிழில் முதல்ல அவதான உரையடி அவ்வளோ எழுதுகிறார் பதிப்பிக்கிறார் உரையாசிரியர் போதகாசிரியர் ஞானாசிரியர் இதெல்லாம் இறைவனே அனுப்புகிறார் வருவிக்க உற்றேன் ஞானசம்த ராமபிரான் எதுக்கு வந்தார் திரு அவதாரம் ராவணன் வதை நடக்கணும் அதுக்காக அவதான மேலிருந்து கீழே இறங்கி வருதல் வரா எளிமை வந்த தன்மை கிருஷ்ணர் அவதாரம் எதுக்கு அதனால தான் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் இறைவனே திருமூலரை நீ பூமிக்கு போ போய் நான் உரைத்த இந்த ஞானமாகிய ஆகமத்தை தமிழில் சொல்லு என்று இறைவன் அனுப்பி வந்த திருமூலர் திருமந்திரத்தை அருள் இருக்கிறார் தமிழ் அருள் இருக்கிறார் திருமந்திரத்தை படிப்போம் எல்லா நலன்களை பெறுவோம் வணக்கம்